நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சனியின் சுபத்துவ பாபத்துவ வீடியோக்களுடைய இன்னொரு தொடர்ச்சியாக செவ்வாயிலேயே இதை போட்டிருக்கணும். ஆனால் நம்ம வந்து அதை சுபத்துவ பாபத்துவ அமைப்பு இல்லை, நான் புதிதாக ஒன்றை சொல்லுகிறேன் இல்லையா, சனி பாவக்கிரகங்களின் சூட்சம ஒரு அப்போ அதை வந்து சனியின் வீடியோக்களில் போடுறது கொஞ்சம் பொருத்தமாகவே இருக்கும். இந்த வீடியோவில் சனி எப்பொழுது முழுமையான சூட்சுமவலு அப்படிங்கிறத, எதை இவர் சூட்சுமவலுன்னு சொல்கிறாரு அப்படின்றத பற்றின குழப்பங்கள்லாம் சில பேருக்கு இருக்கிறது. ஆக இந்த வீடியோவில் சனியின் சுபத்துவம் பாபத்துவம், சனி மற்றும் செவ்வாயின் இரண்டு கிரகங்களுக்கு மட்டும்தான் சூட்சுமவலுன்றது, சனி செவ்வாய் இந்த இரண்டு பாவ கிரகங்களுக்கு மட்டும்தான் பரம்பொருள் கொடுத்த ஒரு அமைப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு மறைவான விஷயம், இதுவரைக்கும் மற்ற ஜோதிடர்கள் புரிந்து கொண்டார்களா புரிந்து கொள்ளலையா அப்படிங்கிறதே எனக்கு தெரியாத ஒரு விஷயம். எனக்கு பரம்பொருள் தெரிய அனுமதித்திருக்கிறது அப்படின்றத தான் சொல்லுவேன். சரி, ஏன் இந்த நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபகிரகங்கள் ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய சில லக்னங்களை பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரிஷப லக்னம், சனி வந்து அவர் தான் ராஜயோகாதிபதியாகி 9-10 சிம்ம லக்னம், அவர் தான் வந்து செவ்வாய்க்கு அடுத்த செவ்வாய்க்கு ராஜயோகாதிபதியாக 4-9 வரக்கூடிய லக்ன அமைப்பு. அப்போ இந்த இரண்டு ஸ்திர லக்னங்களுக்கு, ரெண்டுமே ஸ்திர லக்னம், இந்த இரண்டு ஸ்திர லக்னங்களுக்கும் பார்த்தீர்களே ஆனால் சர லக்னங்களுக்கு வேறு விதமான அமைப்பு, ஸ்திர லக்னங்களுக்கு வேறு விதமான அமைப்பு. இங்கே ரிஷபத்திற்கு ராஜயோகாதிபதியாகிய சனி 6 மறைந்துதான் உச்சமடைகிறார். அதைப் போலவே இங்கே துலா லக்னத்தை குறிப்பிட்டிருக்கிறேன். 7 சனி நீச்சமாக இருக்கிறார். எந்த ஒரு நிலையிலும் இதில் வந்து ஏன் வந்து இந்த நிலைமைகளில் வந்து சூரியனை நான் பக்கத்தில் போட்டிருக்கிறேன்றது உங்களுக்கும் தெரியும். ஏன் இந்த நிலைமையில் துலா லக்னம் சூரியன் சனிக்கு அருகில் இருக்கும்போது வக்ரமின்றி இருப்பார். இந்த நிலையில் முதலில் வந்திருக்கின்ற சனியின் சூட்சுமவலு கட்டத்தில் துலா லக்னம் சனி 7 நீச்சமாக இருக்கிறார். இது துலாம் லக்னத்திற்கு மட்டுமே வரக்கூடிய ஒரு நிலை. இதனை அடுத்து அவர் வேறு விதமான அமைப்புகளில் முழுக்க வலிமை இழக்கிறத நீங்கள் இடத்திற்கு தகுந்தாற்பால் புரிஞ்சுக்கணும். அப்போ இங்கே உச்சமாக இருக்கும் பொழுது அவர் கேந்திரங்களில், கேந்திர கோணங்களில், கோணங்களில் அவர் ஆட்சி உச்சமாகக்கூடாது, இன்னொரு விதி, பாவர்கள் கேந்திரங்களிலும் சுவர்கள் கோணங்களில் இருக்க வேண்டும் என்பது ஒரு விதி, அப்போ தான் அவங்க நல்ல பலனை தருவாங்க. ஆக இங்கே நான் காட்டியிருக்கின்ற ஒரு நிலையில் சனி மேஷலக்னத்திற்கு 7 கடக லக்னத்திற்கு 4 மகர லக்னத்திற்கு 10 துலாம் லக்னத்திற்கு லக்னத்திலும் இருக்கிறார். இந்த கேந்திரங்களில் உச்சம் அடைந்தால் சனி வக்ரம் அடைவனம், அது ஒரு சூட்சுமவலு. உச்ச நிலையில் கேந்திர கோணங்களில் இருக்கக்கூடிய சனி இங்கே 6 கட்டங்கள் வந்திருக்கின்றன. இது ஒரு உதாரணத்துக்கு தான், 12 12 நிலைகளிலும் 12 வீடுகளிலும் சனி வக்ரமின்றி வக்ர நிலையின்றி கேதுவோடு சேர்ந்திருப்பது மிகச்சிறந்த சூட்சுமவலு. கேதுவோடு அவர் 8 இணையும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பார். அங்கே சுபத்துவம் கூடிவிட்டால் ஆகா கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார். சனி நவாம்சத்தில் கூட கேதுவோடு இணைந்திருப்பது ஒரு நிலையில் சூட்சுமவலு. நல்லா பார்த்தீங்கன்னா சனி கேது இணைவு கொண்டவர்கள் நல்லா இருப்பாங்க. அங்கே சனி வக்ரமாக இல்லாமல் இருக்கிறது முதன்மை நிலை, நல்ல நிலை. சனி கேதுவோடு எங்கேயும் 2 சூட்சுமவலு வக்ரமாக இருந்தால், முதல் நிலை இது அங்கே நீச்சமாக இருக்கிறார் உச்சமாக இருக்கிறார் எது வேணாலும் இருக்கிறார், கேதுவோடு சேர்ந்திருக்க வேண்டும். சனி கேதுவோடு சேர்ந்திருப்பது 12 எந்த நிலையிலும் சூட்சுமவலு. இங்கே ஒன்றே ஒன்றை மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டும்.